ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ கடைசி முடியாது, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம போகலாம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, பாதாம் வந்து நம்ம ஊற வச்சு சாப்பிட்லாமா இல்லை அப்படியே சாப்பிட்லாமா? அப்படியே சாப்பிட்றதுனா ஸ்கின்னோட சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஊற வச்சு சாப்பிட்றதுனாக்கா அந்த தோலை வந்து உரிச்சிட்டு நம்ம வந்து சாப்பிட்ணும். நம்ம வந்து பாதாம் வந்து அப்படியே சாப்பிட்றத விட ஊற வச்சு சாப்பிட்றது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. பாதாமில் பார்த்திங்கனாக்கா நிறைய சத்துக்கள் இருக்குது. நார்ச்சத்து, மாவுச்சத்து, கனிமச்சத்து, விட்டமின், ஆன்டி ஆக்சிடென்ட், அந்த மாதிரி நிறையா சத்துக்கள் இருக்குது. இது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம அப்படியே சாப்பிட்றத விட ஊற வச்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. பார்த்தீங்கனாக்கா நம்மளோட ஸ்கின்னு வந்து சீக்கிரமாக வந்து சுருங்காது. ஏன்னா அதில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கனால ஸ்கின்னு வந்து சீக்கிரமாக சுருங்காது, நம்மளுக்கு வந்து இளமை தோற்றத்தை வந்து தரும். தேவையில்லாத கொழுப்பு இருக்கு இல்லையா நம்ம உடம்புல, அந்த தேவையில்லாத கொழுப்பெல்லாம் நீக்கிட்டு நல்ல கொழுப்பை தரும், நம்மளோட உடல் எடையை வந்து குறைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது கர்ப்பிணிகள் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் கன்சீவாக இருக்கும்போது ஹாஸ்பிட்டல் போயிருக்கும் போது அங்கே வந்து சொன்னாங்க, நிறையா பேருக்கு வந்து சொன்னாங்க, ஒரு நாளைக்கு வந்து ஒரு 5 பாதாமாவது ஊற வச்சு சாப்பிடணும் அப்படின்ட்டு. ஏன்னா அதில் வந்து ஃபோலிக் ஆசிட் இருக்கனால அந்த கருவில் வளர்கிற அந்த குழந்தைக்கு வந்து எந்த குறையும் இல்லாமல் இருக்கும், குறைக்கும் அப்படிங்கிறதுக்காக பாதாம் சாப்பிட சொன்னாங்க. கர்ப்பிணிகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பார்த்திங்கன்னா இது வந்து புற்றுநோய் செல்களை வந்து அழிக்கக்கூடிய சக்தி வந்து இந்த பாதாமுக்கு வந்து இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இதய நோய் உள்ளவங்க, அப்புறம் பிளட் ப்ரெஷர் உள்ளவங்க பிளட் ப்ரெஷரை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் வந்து செரிமான ஆகும். அதுக்கப்புறம் ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்க அவங்களுக்குலாம் வந்து நம்ம பாதாம் வந்து ஊற வச்சு கொடுத்தோம் அப்படின்னாக்க அவங்களுக்கு வந்து ஞாபக சக்தி வந்து அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் முடி கொட்டுறதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணும். இதை வந்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னாக்கா முடி வந்து உங்களுக்கு அதிகமாக உதிராது. இது வந்து யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாக்கா சாப்பிட்லாம், எல்லோரும் சாப்பிட்லாம். அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதிகமாக வந்து யாரும் சாப்பிடக்கூடாது. ஒரு நாளைக்கு வந்து ஒரு 10-15 அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு 20-க்கு மேலே போச்சு அப்படின்னாக்கா என்ன நம்ம சைடு எஃபெக்ட்லாம் நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா தலைவலி வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உடல் வந்து சோர்வடையும், செரிமான ஆகாது, சிறுநீரக பிரச்சனை வந்து வரும், சரும பிரச்சனை வந்து வரும். அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா பாதாமை வந்து நம்ம கரெக்டாக இவ்வளோதான் ஒரு நாளைக்கு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கணும். அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. அப்போ எடுத்துட்டாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சைட் எஃபெக்ட் இருக்கும். ஆனால் இது கம்மியாக சாப்பிட்றதுனால நம்மளுக்கு அவ்வளோ நன்மைகள் இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.